முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கு வரும் 28ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான சேர்க்கை அண்மையில் நடந்து முடிந்தது. இதைத் தொடர்ந்து முதலாம் ஆண்டு பயிலும் பொறியியல் மாணவர்களுக்கான வகுப்புகள் வரும் 28ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. வகுப்புகளை தொடங்குவதற்கு ஏதுவாக அறிமுக வகுப்புகளை வரும் 14ஆம் தேதி நடத்தவும் அந்தந்த கல்லூரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. முதலாம் ஆண்டு பொறியியல் படிப்புகளுக்கான செமஸ்டர் தேர்வுகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாத இறுதியில் தொடங்கும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. சென்னை புளியந்தோப்பில் வீட்டின் பால்கனி இடிந்து விழுந்து உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு அமைச்சர் சேகர் பாபு நிவாரண உதவிகளை வழங்கினார். விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்குகிறார். ராஜ்குமார், விவரங்களின் புங்குழி புளியந்தோப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரகாஷ் ராவ் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தி. கடந்த நவம்பர் 1ஆம் தேதி சென்னையில் கனமழை ஏற்பட்ட நேரத்தில் காலை நேரத்தில் வீட்டில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் பால்கனி இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. அவருக்கு உடனடியாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நேரத்தில் சிகிச்சை பலனளிக்காமல் நவம்பர் 1ஆம் தேதி உயிரிழந்தார். அதையொட்டி தற்போது தமிழக அரசு சார்பில் பாதிக்கப்பட்ட அவருடைய குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் நேரில் சந்தித்து நிவாரணம் வழங்கப்பட்டது. இதில் அமைச்சர்கள் கே என் நேரு, சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா, சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் ககன்தீப் சிங்வேடி, சென்னை மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருவிக்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி நேரடியாக சாந்தினுடைய குடும்பத்தை சந்தித்து அவருடைய கணவரிடம் தமிழக அரசு சார்பில் 4 லட்சம் ரூபாய் நிவாரணமும் திமுக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிவாரணத்துக்கான காசோலையை நேரடியாக வழங்கி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார்கள். அதையொட்டி இந்த பகுதியில் மக்களும் இருந்தார்கள். அவர்கள் மழைக்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அமைச்சர்களும் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையரும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மழை தேங்காமல் இந்த பகுதியில் பாதுகாப்பாக இருப்பதற்கான நடவடிக்கையும் எடுத்து வருவதாக மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங்வேடி இந்த பகுதி மக்களிடம் உறுதியளித்தாங்க. பொங்கொழி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.